ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு March 22. ஸோ லாஸ்ட் இயர் March 22 தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 1 இயர் கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் வந்துட்டு இந்த சேனலோட 100வது வீடியோவும் இதுதான், சரியா? ஸோ 100 வீடியோ ரீச் பண்ணிட்டோம். தென் வந்துட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 5600 சம்திங் தாண்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது போல் வந்து சப்ஸ்கிரைபர் 5000 ரீச் ஆச்சுன்னா ஒரு Part 2, அதாவது கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வேலை இருக்கனால அதில் முழுங்கி போயிருக்கனால நான் இதெல்லாம் பண்ணலை. ஸோ கூடிய சீக்கிரமாக இதை பண்ணிடுவோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு டே இல்லையா? ஸோ டிராயிங் எதுவும் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பார்க்குறோம். ஸோ என்னங்கிறத இப்போ பார்ப்போம், ஓகே? விழுதுகள் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அதாவது விழுதுகள் அப்படிங்கிற ஒரு ரத்த தான மையம் ஒன்று இருக்கு. அவங்க பார்த்தோம்னா நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியா ஃபுல்லாக அவங்க ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. இப்போ ஆனால் கன்ஃபார்ம் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூல முழுக்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிளட்டு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் எங்கேயும் போயிட்டு ஐயோ நம்மளுக்கு பிளட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, நம்ம ஸ்டேட்டஸில் போட்டு தான் இது பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு நம்பரை ஒன்று நாங்கள் ஷோ பண்ணுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தேவை இருந்தால், அதாவது உங்களுக்கு என்ன குரூப் பிளட்டு தேவையோ அந்த பிளட்டு குரூப்பு தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு மெசேஜ் பண்ணிங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏரியாவிலேருந்தே. ஓகே, உங்கள் இப்போ திருநெல்வேலி இருக்கீங்களா? திருநெல்வேலி சிட்டியில் யாரெல்லாம் வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்குங்க, உங்களுக்கு தேவையான குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டோனரை கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ரீச் பண்ண வைப்பாங்க. ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளட்டு கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா வெறும் ஃப்ரீ தான், இது ஒரு சேவைக்காக மட்டும் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விழுதுகள் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு பார்த்தோம்னா 2016 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா இப்போது இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஸோ பிளட்டு நல்ல மாதிரி உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு முழுக்கவே எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அதாவது சப்போஸ் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம பெரியவங்களுக்கு பிளட்டு பத்தலை, இல்லை பிளட் கேன்சர் இருக்குது அவங்களுக்கு பிளட்டு சேஞ்ச் பண்ணோம், இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பைக்கில் போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு சடனாக வந்து பிளட்டு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா? இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அவங்க டெலிவரி டைமில் வந்து பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் பிளட்டு தேவைப்படும். சில பேருக்கு வந்து லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிளட்டு லாஸ் ஆகிறதுனால அவங்களுக்கும் பிளட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுனால பிளட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே பிளட்டு எங்கேயாவது போய் நம்ம தேடணும், இல்லை இந்த பிளட் பேங்க்ல தான் போய் வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும், அழியணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த நம்பருக்கு, இங்கே மேலே ஷோ பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே உங்கள் ஏரியாவில் யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இவங்க இத்தனை மணிக்கு வருவாங்கங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவங்க மூலியமாக வந்துட்டு பிளட்டை வாங்கிக்கலாம். இது டோட்டலாக ஃப்ரீ தான். ஸோ அதுக்காக வந்துட்டு காசெல்லாம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல, ஸோ இதுக்காக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வேண்டாம். ஸோ இது ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு டீமாக எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஏசி இந்த குரூப் தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏன் என்னோட சேனலில் நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, என் சேனல் பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு 18 above தான். ஸோ 18 above, தென் 35 தான் அதிக பர்சன்டா பாத்துருக்கீங்க. 65% வந்துட்டு இந்த வயசுல இருக்கிறவங்க தான் எங்க சேனல நம்ம சேனல பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் சொல்றது மூலியமா உங்களுக்கு யாருக்காவது பிளட்டு டொனேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க பதிவு பண்ணிக்கோங்க, அதாவது என்னோட பிளட் குரூப் இதுதான், ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிளட்டு, அதாவது இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா சென்ட் பண்ணிங்க, மெசேஜ் சென்ட் பண்ணிங்கனா போதும். அவங்களுக்கு பிளட் எதனா தேவைப்படுதுன்னா உங்கள் ஏரியாவில் யாருக்காவது தேவைப்படுதுன்னா உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் போய் தாராளமாக கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இதுக்காக நீங்கள் காசு கொடுக்கணும், காசு வாங்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிறு தேவை மட்டும்தான், நீங்களே டைரெக்டாக போய் கொடுத்து வந்துடலாம். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது இதில். ஸோ நீங்கள் நீட்டாக அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. வயசு பசங்க மேக்ஸிமம் பார்த்தோம்னா பிளட்டு நம்ம உடம்புல ஏதோ 5 லிட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட்டு 300 ml பிளட் மட்டும் தான் எடுப்பாங்க நம்ம உடம்புலேருந்து, அது 10 to 20 days அது நம்ம ஆட்டோமேட்டிக் உடம்புக்குள்ள ஊறிடும் இல்லையா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளட்டு உடனே சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன, ஓகே, சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு குழந்தை கூட வந்துட்டு சரியான டைமில் பிளட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை கூட இறந்து போச்சு, ஒரு பொண்ணு, ஒரு பேபி கேர்ள் தான்.
ஸோ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ரொம்ப சோகமான ஒன்று. அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு பிளட்டு கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு தோணும் இல்லையா, எங்கே போய் கொடுக்குறது, யாருக்கு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேயும் போய் கொடுக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் சும்மா மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. அவங்க தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களை விசாரிப்பாங்க, இது போல் எங்கே இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் போயிட்டு உங்களை பிளட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு, அதுவும் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க. அங்கேயே ஹாஸ்பிட்டலேருந்தோ வேறு யாரோ அந்த பிளட்டு வாங்குறவங்களே கூட வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு பிளட்டை அவங்களே டேரெக்டாக நீங்களே கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதோடய டீட்டெயில்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன். ஓகே, என்ன நல்ல கண்டென்ட் எடுத்து போடுவோம்.